அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எதிர்கால தலைவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோன்னா, குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி 6th to 12th புக்கில் அடிப்படை உரிமைகள் பற்றி என்னென்னலாம் நோட்ஸ் இருக்குது, அதுபோக எக்ஸ்ட்ரா நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இப்போ அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சரத்து 12-35 வரைக்கும், இது முக்கியமானது. இப்போ நம்ம வந்து பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து மொத்தம் ஒரு 18 டாபிக் இருக்கும். அந்த 18 டாப்பிக்லேயும் அந்த டாபிக் வந்து எந்த பகுதியில் வருது, இல்லை எந்த அட்டவணையில் வருது, அந்த டாபிக் உள்ளே இருக்கிற திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, சரத்துகள் எந்தெந்த சரத்துகளுக்குள்ளே வருது, இது எல்லாத்தையும் நம்ம கிளியராக ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சரத்து 12-35 வரை உள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிடமிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்துருப்போம். இப்போ நம்ம பாராளுமன்ற முறை வந்து இங்கிலாந்து, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுத்துருப்போம். அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். முதல்ல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, அது தற்போது 6 மாறிடுச்சு. அது என்ன அப்படின்னா, சொத்துரிமையை அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கிட்டாங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்போட இந்த பகுதி 3 தான் அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வந்து இயற்கையான உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னால் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் பிறந்த ஒருத்தவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் நேச்சராக அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய உரிமை, கவர்மெண்ட்டாலும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமை. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. கவர்மெண்ட் நினச்சா கூட இந்த உரிமையை ஸ்டாப் பண்ணவோ, இல்லை உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் சுதந்திரம் கொடுப்போம், இந்த அளவுக்கு தான் பேச்சுரிமை கொடுப்போம் அப்படின்னு சுருக்கவும் முடியாது. இவற்றை நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியும். நமக்கு இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்கவில்லைன்னா நம்ம நீதிமன்றத்தை நாடி அதை பெற்றுக்கொள்ளலாம். அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம். அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம். இதை எந்த சரத்து சொல்லுது, எந்த சரத்து சொல்லுதுன்னா 32வது சரத்து. 12-35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி தான் பேசுது, அதில் 32 தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுது. இதில் முக்கியமானது என்னென்னா, 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டது. இது வந்து சட்டப்பிரிவு 45, அதாவது சரத்து 45. இது எதில் இருக்குன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கும். அந்த 45வது சரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிப்படை உரிமைகளில் பிரிவு 21க்கு கீழே பிரிவு 21A அப்படின்றதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதன்படி என்னென்னா, தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வி, அதாவது இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இஇசிஇ அப்படின்றத 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்கணும். 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம வந்து முன்பருவ கல்வி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் இது. இப்போ நம்ம அந்த அடிப்படை உரிமைகள் 6 பகுதியாக பிரிக்கிறாங்கள, அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமயச்சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இதெல்லாம் தான் இந்த உரிமைகள், 6 வகையான உரிமைகள். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை 14-18. அந்த 14-18 என்னென்னலாம் சொல்கிறான் அப்படின்னா, சமத்துவம் பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், யாராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் சட்டத்தின் முன் இருக்கும்போது அனைவரும் சமம்தான். பிரிவு 15, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் வேண்டும். எந்த ஒரு பிரிவின் அடிப்படையிலையும் அவங்கள பிரிவுபடுத்தி இழிவுபடுத்தக்கூடாது, அவங்க அனைவருமே இந்தியர் அப்படின்ற ஒற்றை சொல்லுக்கு இணங்கணும் அப்படின்றாங்க. பிரிவு 16, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ஒரு வேலை வாய்ப்பில் எந்த ஒரு ஜாதியினரோ எந்த ஒரு மதத்தினரோ அதிக பங்கு வகிக்கக்கூடாது, அனைவருக்கும் வாய்ப்பளித்து சமத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதான் பிரிவு 16. பிரிவு 17, தீண்டாமையை ஒழித்தல். யார் ஒருவரையும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இங்கே தொட்டு பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அனைவரும் சமமானவங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 17. இந்த மாதிரி இதில் நமக்கு உரிமைகள் கிடைக்கவில்ல, எனக்கு வந்து அநீதி இழைக்கப்படுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீதிமன்றத்தை நாடி நமது உரிமைகளை நிலைநாட்டி கொள்ளலாம். பிரிவு 18, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகத்துக்கோங்கன்னா, நிறையா பேர் இப்போ வந்து நம்ம கேஸ்ட் இதை பின்னாடி நம்ம பேரோடு ஜாயின் பண்ணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இவங்களே அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே, ஒரு வட்டாரத்துக்குள்ளே
நிறைய பட்டங்கள் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்குறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 18. அடுத்து 19லேருந்து 22 வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, சுதந்திர உரிமை. நமக்கு இந்திய நாட்டில் எந்த மாதிரிலாம் சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்லுது. பிரிவு 19, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. இது எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சுதந்திர உரிமை, நமக்கு பேச்சு பேசுகிறதுக்கு, நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கூட ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு, சங்கங்கள் தொழில் சங்கங்கள் அமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு உரிமை கொடுக்குறாங்க. இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும், மகாராஷ்டிராலேயோ, ஒரு புனேலேயோ, எந்த ஒரு ஸ்டேட்டில் வேணாலும், இந்தியாவில் பிறந்து எங்கே பிறந்தாலும் எங்கே வேணாலும் வசித்து கொள்ளலாம். அதற்கு உரிமை கொடுப்பது சுதந்திர உரிமையான பிரிவு 19. பிரிவு 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ ஒருத்தவங்களை குற்றம் சாட்டிட்டாங்க, அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே போய் தண்டனை கொடுத்துட முடியாது. அவங்க வந்து அதுக்கு கருத்து தெரிவிக்கலாம், அதுக்கு முன்னாடி அந்த தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு விசாரணை நடத்தலாம். அதுதான் பிரிவு 20. பிரிவு 21, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு திருமணமோ ஏதோ ஒன்று நடத்துகிறாங்க, அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க இடையூறாக இருக்காங்கன்னா, என்னோட லைனில் நான் போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து இவங்க இடையூறாக இருக்காங்க, எனக்கு வந்து சுதந்திரம் இல்லை அப்படின்னு பட்சத்தில், நம்ம வந்து கோர்ட்டையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனையோ நாடி இந்த உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து தனி உரிமைன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவு 21A நம்ம பார்த்தோம்ல, 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டதுன்னு, அனைவரும் தொடக்க கல்வி பெறும் உரிமை. இதை வந்து அடிப்படை உரிமையாக கொண்டு வந்திருக்காங்க பிரிவு 21A. இது வந்து அனைவரும் தொடக்க கல்வி பெறுவது, அனைவரும் சுதந்திரம்னு கொண்டு வந்திருக்காங்க. பிரிவு 22, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. இப்போ வந்து கைது பண்ணிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் எங்கே கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும். அது பண்ணாமல் தடுப்பு காவல் வைக்கிறது, அவங்கள இது தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கும் டைமிங் கொடுக்குறாங்க, கைது பண்ணி 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்ற ஒரு டைமிங்கும் கொடுக்கறது. எந்த சட்டப்பிரிவுனா பிரிவு 22. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ரெண்டே ரெண்டு தான், மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு முக்கியமானது. பிரிவு 23, பிரிவு 24, இது ரெண்டு தான் பேசுது. பிரிவு 23 என்ன சொல்லுதுன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இப்போ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கொத்தடிமை முறை இருக்கக்கூடாது, இந்த வேலை பண்ணாதான் உனக்கு சாப்பாடு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடை செய்யணும். ஒரு வியாபாரம் இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், அதில் வந்து ஒரு மனிதத்தன்மை இருக்கணும். மனிதத்தன்மையை மீறி செய்யும்போது இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் மூலமாக நம்ம உரிமைகளை பெற முடியும். பிரிவு 23 கீழ். அடுத்து பிரிவு 24, முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கானது. குழந்தைகளை தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறாங்க. மேக்ஸிமம் குழந்தை தொழிலாளர்னால் என்னென்னா, குழந்தைகள் 14 வயதுக்கு உட்பட்டவங்க அனைவருமே குழந்தைகள் தான். இவங்களை எந்த ஒரு இடத்துலையும் வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்கிற சட்டங்கள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது பிரிவு 24. அதற்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, சமயச்சார்பு உரிமை. சமயச்சார்பு உரிமையில் என்னென்னா, 25லேருந்து 28 வரைக்கும். பிரிவு 25, பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உங்களுக்கு உரிமை கொடுத்துட்றேன் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. நீங்கள் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம், உங்களுடைய உரிமை. நீங்கள் இப்போ ஒரு இந்துவில் பிறந்து கிறிஸ்டினாக மாறிக்கலாம், கிறிஸ்டினில் பிறந்து இந்துவாகவும் முஸ்லீமாகவும் மாறிக்கலாம். எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றுவது தனி மனிதனின் உரிமை அப்படின்னு சொல்கிறது பிரிவு 25. பிரிவு 26, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இப்போ வந்து ஒரு கோயிலில் வச்சுருக்கீங்க, இதை வந்து ஒரு ஊர் சேர்ந்து கும்பிட்றீங்க, அப்போ அந்த அதில் இருக்கிற கணக்குகளுக்கு அந்த நிர்வாகங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சர்ச்சை வச்சுருக்காங்க, அதனுடைய நிர்வாகங்களை அவங்களே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அது வந்து தனித்தனியாக கொடுக்கப்படுது. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். சமயச்சார்பு உரிமையில் ஒரு சுதந்திரம் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, பிரிவு 27 கீழே, இப்போ வந்து நிறைய மதங்கள் வந்து மதப்பரப்பு குழுக்கள் மூலமா மதங்களை பரப்புவாங்க. இதுக்கு வந்து நிறைய நாடுகளில் அதற்கு வரியும் செலுத்த சொல்லுவாங்க. நம்மளே இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் காலத்துலாம், இப்போ இஸ்லாமியர் ஆட்சி பண்ணியிருந்த டைமில் இந்துக்கள் மீது வரி, இஸ்லாமியர்லேயே சில சடங்குகளில் அவங்களுக்கு எதிரான சடங்குகளுக்கெல்லாம் வரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு பிரிவு 27 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்பலாம், அதுக்கு வந்து வரி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிவு 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு
மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. இப்போ வந்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலோ முஸ்லீம் ஸ்கூலோ ஒரு ஹிந்து ஸ்கூலோ இருக்குது. இப்போ ஹிந்து ஸ்கூலில் போய் ஒரு முஸ்லீம் படிக்கிறான், இல்லை ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் போய் ஹிந்து படிக்கிறான், இல்லை ஒரு ஹிந்து ஸ்கூலில் ஒரு கிறிஸ்டின் படிக்கிறான், இந்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்க சமயம் ரிலேட்டடாக ஏதேனும் ஒரு விழா நடைபெறுது, ஒரு வழிபாடு நடைபெறுது, அதில் அந்த சமயத்தை சாராத மாணவன் அதில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பங்கு கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பிரிவு 28. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில், ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு, அல்லது அங்கே இருக்கிற அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு, மதம் சார்ந்த அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க அந்த மனிதனுக்கு உரிமை உள்ளது. அதுக்கடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. கல்வியை பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம 1947 டைமிங்கில் இந்தியாவில் 11 கிட்ட தான் ஆவரேஜாக நம்மளுடைய எழுத்தறிவு சதவீதம், 100க்கு 11 பேர் தான் படித்தவர் இருந்தாங்க. இப்போ 100க்கு 74 பேர் இருக்காங்க 2011 சென்செக்ஷன் படி. இப்போ அதை எவ்வளவோ மாற்றி கொண்டு வராங்க. அதெல்லாம் எப்படிலாம் உரிமை கொடுத்து நம்ம கொண்டு வர்றாங்க அப்படின்றது இது முக்கியமானது. பிரிவு 29, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு எழுத்து, மொழி மற்றும் வந்து உரிமையாகவே கொடுத்துறாங்க பிரிவு 29 கீழே. பிரிவு 30, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினருக்கென கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிக்கிறதுக்கும் உரிமை கொடுத்துட்றாங்க பிரிவு 30 கீழ். அடுத்து கடைசியாக அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை பற்றி அதிக முறை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. பிரிவு 32, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது. இப்போ இவ்வளோ உரிமை பார்த்துட்டோம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், தீண்டாமையை ஒழிக்கணும், பொது வேலைப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கணும், சுதந்திரமாக பேசுகிறதுக்கு, குழந்தைகளை வேலை பார்க்க விடாமல் இருக்கிறதுக்கு, இத்தனை உரிமைகள் பார்த்துட்டோம், இதெல்லாம் மீறப்படுது. அப்போ எதன் கீழே போய் நம்ம நீதிமன்றத்தில் போய் நம்ம முறையீடு பண்ணி பெறலாம் அப்படின்னா, பிரிவு 32, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி அவரின் உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லுது பிரிவு 32. ஓகே, இப்போ அதுக்கடுத்து என்னென்னா, 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, அதை 6 குறைச்சிட்டாங்கன்னு. அந்த 7 அடிப்படை உரிமைகளில் அந்த 7வதாக இருந்தது என்னென்னா சொத்துரிமை. அதை எடுத்துகிட்டு போய் பிரிவு 31 இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பகுதி 12, இங்கே பகுதி 3 தான் அடிப்படை உரிமை, அந்த பகுதி 3 பிரிவு 31 இருந்த சொத்துரிமையை எடுத்துகிட்டு போய் பகுதி 12 பிரிவு 300A கீழே அதை வந்து ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. சொத்துரிமை உனக்கு வந்து சட்டத்தின்படி சொத்து உனக்கு கிடைக்க வேண்டியது இருக்கா, இப்போ வந்து நிறையா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெற்றோரின் கீழ் இருக்கிற சொத்துக்களில் மகனுக்கு மட்டுமே உரிமையாக இருந்ததை மகளுக்கும் உரிமையை கொண்டாடலாம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்போ அது வந்து சட்ட உரிமையாக கொண்டு வர்றாங்க. ஆனால் அடிப்படை உரிமை, இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே சொத்து உரிமை இருக்குது, சொத்து கொடுப்பா அப்படின்றத நீக்கி அடிப்படை உரிமையாக மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ இது ரிலேட்டடாக, அடிப்படை உரிமை ரிலேட்டடாக வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்னா, பெரும் முதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவர் வெளியிட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உரிமைகள் கொடுக்கணும், உரிமைகள் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதன் மூலயமா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மகாசாசனம் சொல்லப்படுற உரிமைகள் பட்டயம், அந்த ரைட்ஸுக்குன்னு ஒரு பட்டயம் போடுவாங்க. ஃபஸ்ட்டு 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் நம்ம நாட்டுடைய அடிப்படை உரிமைகளுக்கு வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கா. ஆனால் இந்த அடிப்படை உரிமைகள் ரிலேட்டடாக உரிமைகள் பட்டியம்னு ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் 1215. ஓகே, இப்போ இந்த சரத்து 32 ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்த்தோம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்வுகான உரிமை. அரசியலமைப்பின் தந்தை யார், அம்பேத்கர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா, த ஹார்ட் அண்டு சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு யார் சொல்கிறார், டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு. நீதி பேராணை அப்படின்னா, இதில் ஒரு 5 விதமான நீதி பேராணைகள் இருக்குது. அந்த 5 விதமான நீதி பேராணை என்னென்னா, இப்போ நீதி பேராணைனா என்ன அப்படின்னா, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை.
ஒரு நீதிமன்றம், இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றோம், அதே மாதிரி தான் ஒரு நீதிமன்றம் அவருடைய கட்டளையோ ஆணையோ வெளியிடுறதான் நீதி பேராணை. இது அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கும் ஐந்து வகையான நீதி பேராணை தான், உயர் நீதிமன்றத்துக்கும் ஐந்து வகையான நீதி பேராணை தான். ஃபஸ்ட்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தவங்களை கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக பாதுகாக்கிறதுக்கு தான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. இப்போ ஒரு மனுதாரர் வந்து சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனக்கு வந்து ஒரு நெடுஞ்சாலை துறையிலையோ ஒரு பொதுப்பணித்துறையிலையோ ஒரு டீட்டெயில் எனக்கு தேவை, அதை வந்து என்னால் பெற முடியலை அப்படின்றப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு இது தேவை, இது என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம கேட்டு பெறலாம். அதுதான் கட்டளை. அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் மூலமாக நம்ம பெறலாம். தடையுறுத்தும் நீதி பேராணை. கீழ் நீதிமன்றம் தனது எல்லை சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. இப்போ நிறைய நீதிமன்றங்களுக்கு மேலே உச்ச நீதிமன்றம், சென்னையில் எடுத்துட்டோம்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா உயர் நீதிமன்றம், அதோடய பிரான்ச்சு ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு மதுரையில் இருக்குது. அது கீழே மாவட்ட லெவலில் வட்ட லெவலில் கீழமை நீதிமன்றங்கள் நிறையா இருக்கும். அந்த கீழமை நீதிமன்றங்கள் வந்து அதனுடைய எல்லையை மீறி செயல்படும் போது, சட்டத்தை கையில் எடுத்து அதிக அளவில் போகும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தடையுறுத்தும் நீதி பேராணை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்படும். ஆவண கேட்பு நீதி பேராணை. அப்போனா என்னென்னா, இப்போ ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆவணங்கள் வந்து நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுமானை. கீழ் நீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த வழக்கு போயிட்டுருக்கு, அது வந்து எங்களுக்கு சரியில்லை அப்படின்னு மேல்முறையீடு பண்ணும் பட்சத்தில் அது தொடர்பான வழக்குகளை, அது தொடர்பான கோப்புகளை உயர் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, உச்ச நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அது தொடர்பான துறையின் அதிகாரிகளுக்கு சப்மிட் பண்ண சொல்கிறது தான் ஆவண கேட்பு நீதி பேராணை. அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அதாவது ஒருத்தவங்க தகுதி இல்லாதவங்க அரசு அலுவலகத்தை கைப்பற்றுறதுனா, இப்போ ஒருத்தவங்களுக்கு அந்த தகுதியே இருக்காது அரசு வேலை கிடச்சிருக்கும், ஒருத்தவங்களுக்கு தகுதியே இருக்காது அரசு சம்மந்தப்பட்ட ஒரு உயர் அதிகாரியாக போகலாம், அந்த மாதிரி டைமிங்கில் தகுதி இருக்கா அப்படின்னு வினவுறது தான் தகுதி முறை நீதி பேராணை. அடிப்படை உரிமை மீறப்படும் போது மக்கள் நீதிமன்றம் செல்ல இந்த சரத்து 32 வழிவகை செய்கிறது. ஏற்கனவே பார்த்துட்டோம், சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை நீதி பேராணை. ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீதி பேராணைனா நீதிமன்றத்திலேருந்து வெளியிடுற ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர் தான். அது மட்டும் இல்லாமல் சில சட்டங்களை கவர்மெண்ட்டில் இருந்தோ இல்லை கிளை நீதிமன்றங்களில் இருந்தோ நிறைவேற்றப்படும் சட்டங்களை நிறைவேற்றாமல் ஒரு நிமிஷத்தை நிறுத்தி வைங்க. இப்போ கூட விவசாய வேளாண் சட்டங்களை நிறுத்தி வைக்க சொல்லி, தற்காலிகமாக நிறுத்தி வைக்க சொல்லி ஆணை பிறப்பித்திருந்தது உச்சநீதிமன்றம். அந்த மாதிரி இதை தான் நீதி பேராணைகள்னு சொல்கிறாங்க. அடுத்து இது ஏற்கனவே பார்த்ததான், அந்த சொத்துரிமையை 300 கொண்டு போனது 44வது சட்ட திருத்தம் 1978. அதே மாதிரி 16 முதல் 14 வரை சிறார் கட்டாய கல்வி முறை அடிப்படை உரிமையாக கொண்டு வந்தது இதே தான். இதுபோன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 6-14 சிறார்களுக்கு கட்டாய தொடக்க கல்வி அப்படின்றத அடிப்படை உரிமையாக கொண்டு வந்தது 2002 82வது சட்ட திருத்தம். அதே மாதிரி 2009 அந்த சிறார்களுக்கு கட்டாய கல்வின்றத இலவச கட்டாய கல்வி அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல, நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் குடியரசுத் தலைவரால் விதிக்கப்படும். இங்கே தான் டிஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, நமக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரத்துக்கு உரிமை, எல்லாத்துக்குமே போராடுறதுக்கு உரிமை, நமக்கு சங்கங்கள் அமைக்கிறதுக்கு உரிமை, சுதந்திரமாக கூடுறதுக்கு உரிமை, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்றான். இப்போ நாட்டிற்குள்ளே ஒரு கலவரம் நடக்குது, நாட்டிற்குள்ளே ஒரு ஏதோ ஒரு இப்போ வேளாண் சட்டங்கள் கொண்டு வராங்க, 144 கொண்டு வராங்க, 144 தடை உத்தரவு கொண்டு வராங்க. இது ஃபுல்லாமே இதுதான். இப்போ என்னென்னா, குடியரசுத் தலைவரால் மட்டுமே அடிப்படை உரிமைகளை நிறுத்த முடியும், அதுவும் எல்லா உரிமைகளும் நிறுத்த முடியாது, ஒரு சில உரிமைகள் மட்டும்தான். அது என்னென்னு பார்க்கலாம். சரத்து 352 அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, அவசர நிலை பிரகடனம். அது குடியரசுத் தலைவரால் ஏற்படுத்தப்படும். அது என்ன அப்படின்னா, சுதந்திர உரிமைகளை தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரத்து 19 கண்டிப்பான முறையில் தடை செஞ்சுருவாங்க. சரத்து 19 என்ன? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை. அதாவது எந்த இடத்துலையும் கூடக்கூடாது, எந்த இடத்துலையும் பேசக்கூடாது, எந்த இடத்துலையும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடாது. எந்த டைமிங்கில்? அவசர நிலை அறிவிக்கப்படும் போது மட்டும். இது 352, 356, 360 இந்த மூணு தூரம் தேசிய நெருக்க நிலை, மாநில நெருக்க நிலை, நிதி நெருக்க நிலை, இந்த மாதிரி டைமிங்லாம். அடுத்து குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிச்சாச்சுன்னா நாடாளுமன்றத்தால் கண்டிப்பான முறையில் அது நிறைவேற்றப்படணும், அங்கீகரிக்கப்படணும். சட்டப்பிரிவு 20 என்ன சொல்லுது? குற்றம் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. சட்டப்பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு. ஆகிய இரண்டையும் எக்காரணம் கொண்டும் குடியரசுத் தலைவரால்
தடை செய்ய இயலாது. இப்போ இந்த மாதிரி டைமிங்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு அவங்க வந்து எதிர்த்து க்வெஸ்சன் கேட்கலாம், ஏன் குற்றம் ஏன் கைது பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். அவங்க தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நாடும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உரிமையை நம்ம கொடுத்தாகணும். இந்த ரெண்டை மட்டும் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கவே முடியாது. இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா, நீதிநெறி, அரசியல், சட்டம் இது மூணும் சேர்ந்ததான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு அலுவலகத்தால் கொடுக்கப்பட்ட நோட்ஸ், அதை தான் இப்போ நம்ம சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நீதிநெறி, அரசியல், சட்டம் இது மூணும் சேர்ந்து தான் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமைகள் கடமைகள் ஒன்றோடொன்று இணைந்தது, கடமைகள் இல்லாட்டி உரிமைகள் இல்லை. இப்போ அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் ரெண்டு இருக்குது, அடிப்படை கடமைகள் 10 இருக்குது, அடிப்படை உரிமைகள் 6 இருக்குது. இப்போ அதை 11 மாற்றிட்டாங்க அடிப்படை கடமைகளை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், அடிப்படை உரிமைகள் கண்டிப்பாக அரசாங்கத்தால் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டே ஆக வேண்டும், ஆனால் அடிப்படை கடமைகள் நாம் செய்ய வேண்டியது, இந்திய நாட்டிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி சொல்கிறது. உரிமைகளை பாதுகாப்பது நடைமுறைப்படுத்துவது அரசின் சட்டங்கள் தான். அதே மாதிரி இதை பார்த்துட்டு அதை கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் யாருன்னா உச்சநீதிமன்றம் தான். ஆனால் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசின் சட்டங்கள்கிட்ட இருக்குது. இப்போ உரிமைகள் வகைகள் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா இதை ரீட் பண்ணி விடுங்க. இயற்கை உரிமை, நேர்மையை அடிப்படையாக கொண்ட ஆத்மா செயல் மற்றும் அரசனின் சிறந்த ஆட்சி, அதுதான் இயற்கை உரிமை. நீதிநெறி உரிமைகள் நன்னடத்தை மரியாதை நல்லொழுக்கம் பற்றியது, அறநெறியின்படி மக்களை வழிநடத்தும். சட்ட உரிமைகள் குடிமக்களுக்கு உரிமைகள் சமமாக கிடைக்க வழிவகை செய்கிறது தான் சட்ட உரிமைகள். இதை இந்த சட்ட உரிமையை மூணாக பிரிக்கிறாங்க, இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சட்ட உரிமையை குடிமை உரிமை, அரசியல் உரிமை, பொருளாதார உரிமைன்னு மூணாக பிரிக்கிறாங்க. குடிமை உரிமைனா சட்டத்தின்படி நீங்கள் என்னெல்லாம் உரிமைப்பட்டுக்கலாம், உயிர் வாழும் உரிமை, இந்த நாட்டில் பிறந்துட்டவங்களுக்கு உயிர் வாழ்க்கை உரிமை இருக்குது, சுதந்திரமாக சமத்துவமாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அரசினால் பாதுகாக்கப்படும் குடிமை உரிமை. அரசியல் உரிமை, உங்கள் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்குது, தேர்ந்தெடுக்கும் உரிமை இருக்குது, பொது பதவி வகிக்கும், எந்த ஜாதியை சேர்ந்தவனும் எந்த மதத்தை சேர்ந்தவனும் ஒரு பொது பதவியில் உட்காரலாம் அப்படின்றது அரசியல் உரிமை. பொருளாதார உரிமை, வேலைவாய்ப்பு, நீ இந்த குறியினை சேர்ந்த இந்த குடியை சேர்ந்தவனாக இருந்தால் மட்டுமே உனக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், இந்த மதத்தை சார்ந்தவராக இந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தால் மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்படும் சொல்ல முடியாது. பொருளாதார ரிலேட்டடாக எந்த ஜாதி எந்த மதம் எந்த இனத்தை சேர்ந்தவரும் வேலைவாய்ப்பு பெறும் உரிமை. அதுபோக பாதுகாப்பு உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை எல்லாமே பொருளாதார உரிமைகள் வந்துடுது. அடுத்து ஒப்பந்த உரிமைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருட்கள் வாங்கும் உரிமை, சேவை பெறும் உரிமை, எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கிக்கலாம், யாராக இருந்தாலும் வாங்கிக்கலாம். சேவை பெறும் உரிமை, அரசு நிறைய சேவைகள் இருக்குது, பேருந்து சேவை, பொது சேவைகள் நிறைய இருக்குது, அனைத்து சேவைகளும் அனைவரும் பெற்று கொள்வதற்கான உரிமைகள் ஒப்பந்த உரிமைகள்னு சொல்கிறாங்க. மனித உரிமைகளை தார்மீக அடிப்படையில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆள்கடத்தல், அடிமையாக்குதல், இந்த கொத்தடிமை, இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களுக்கு எதிரான ஆபத்தான சுரண்டல், அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய எஃபெக்ட் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிறதா தான் ஆபத்தான சுரண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம சுதந்திரத்தில் ஒரு மைல்கல், அதாவது எங்களுக்கென்று எங்களுடைய உரிமைகள் வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால தான் நம்ம சுதந்திரம் வந்து அடைய முடிஞ்சு. 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க, இது முக்கியமான ஒன்று. இதன் மூலயமா நம்ம எந்த ஒரு தகவலையும் அரசிடம் இருந்து 30 நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து இப்போ 12 to 35 வரைக்கும் தான் அடிப்படை உரிமைகள். இதில் முக்கியமான அந்த 6 உரிமைகள், 6 டாப்பிக்கில் இருந்ததை பார்த்துட்டோம். அதுபோக மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் ஒரு லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டுங்க. சரத்து 12 ஸ்டேட் என்பதன் விளக்கத்தை பற்றி சொல்லுது. 13 அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் மற்றும் சட்டத்திருத்தங்கள், அதை பற்றி 13 சொல்லுது. 31 ஏற்கனவே பார்த்தோம், சொத்துரிமை, அதை தான் சொத்துரிமை வந்து நீக்கியாச்சு. அந்த 31 கீழே இருந்தது 31A, 31B, 31C, 31D நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான சட்டம். ஒரு புறம்போக்கு நிலத்தையோ ஒரு அரசனுடைய நிலத்தையோ கையகப்படுத்துகிறாங்க, அது வந்து எந்த மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது. சில சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை சீராய்வு செய்கிறது நிலம், அதாவது சொத்துரிமை ரிலேட்டடாக. அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பாதிக்கும் விதிமுறைகள், அரசுக்கு வழங்க நெறிமுறை கோட்பாடுகள் வந்து பகுதி இதற்கு அடுத்து வரும், அதை வந்து எந்த மாதிரிலாம் பாதிக்குது. 31C என்ன சொல்லுதுன்னா, அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பாதிக்கும் விதிமுறைகள் சொத்துரிமை ரிலேட்டடாக. அடுத்து 31D தேச துரோகம் தொடர்பான சட்டங்கள், அதை பற்றி சொல்லுது, இதை நீக்கிட்டாங்க. 32 ஏற்கனவே பார்த்தோம், நம்ம நீதிமன்றத்தின் மூலமாக நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டிக்கொள்வது. அது 32 ஏன் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசின் சட்டங்களுக்கு சரத்து 32 விலக்களிக்கப்பட்டது, இது முன்னாடி, ஆனால் அதை வந்து இப்போ நீக்கிட்டாங்க. அடுத்து 33, 34, 35 என்ன சொல்லுது, 33 அடிப்படை உரிமைகளை மாற்றி அமைப்பதற்கு பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்ட உரிமைகள், அடிப்படை உரிமைகளை நம்ம மாற்றி வழங்கலாம்,
மாற்றி அமைச்சுக்கலாம் அப்படின்றது பாராளுமன்றத்திற்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுது. 34 இராணுவ சட்டங்கள் நடைமுறையில் உள்ள பகுதிகளில் அடிப்படை உரிமைகளுக்கான கட்டுப்பாடுகள். இப்போ இராணுவ சட்டங்கள் என்ன, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது, அந்த மாதிரி டைமிங்கில் எந்தெந்த அடிப்படை உரிமைகளில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கலாம்னு சொல்கிறது. 35 சில அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான உரிமை, அடிப்படை உரிமைகள் கொண்டு வரோம், கல்வி உரிமை சட்டம் அந்த மாதிரி கொண்டு வரோம், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பாராளுமன்றம் என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 35வது சரத்து. ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் மேலும் பல வீடியோக்களை உங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பெறணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதேனும் தவறு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதேனும் தகவல் இது போக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.